ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேவ் ப்ரோட்டீனா என்ன, அதை எப்படி உருவாக்குறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு, அது இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல வந்துட்டு வீடியோஸ் லைன் அப்லோட் பண்ற அப்லோட் பண்ண சொல்லிட்டு ரொம்ப நாள நான் வந்து விட்டுட்டே இருக்கேன். அத நிறைவேற்று விதமா வந்துட்டு ஒரு டிசிஷன் என்னன்னா, சண்டே ஃபுல்லா வந்து ஷூட் பண்ண போறேன். ஒரு 3-4 வீடியோஸ் ஷூட் பண்ணிட்டு அப்புறம் மண்டே டு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அந்த வீடியோஸ் ஃபுல்லாமே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் இருக்கேன். அதுக்காக ஒரு சில இதுதான் நான் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன். திஸ் சண்டே நான் 3 வீடியோஸ் கிட்ட ஷூட் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட கடைசி வீடியோ. ஆனால் இந்த வீடியோ தான் வந்து ஃபஸ்ட்டாக வரப்போகுது. இதுதான் நான் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டாக போட்டு மித்திருக்கிற வீடியோஸ் ஃபுல்லாமே அடுத்தடுத்து தான் வரும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வேவ் ப்ரோட்டீன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பொருள், அதாவது புரோட்டீன் பொருள். ஓகேங்களா? அது வந்து ஒரு புரோட்டீன் பொருள் தான். வேற எந்த விதமான கெமிக்கல், என்ன சொல்றது, ஸ்டெராய்டு அந்த லெவலுக்குலாம் ஊக்கம் மருந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு புரோட்டீன் பவுடர், அவ்வளோதான். நம்ம சத்துமான சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரியான ஒரு புரோட்டீன் பவுடர்னே வச்சுக்கிறேன். ஓகே, இது எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பால் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் தயாரிக்கிறாங்க. பால் இருந்தா இந்த வந்து ஒரு விஷயம், அதாவது வேவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. இந்த பால் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் லெமன் புளிஞ்சிங்க அப்படின்னா, அது வந்து ஒரு ஃபார்மில் வந்து மாறும். அதாவது என்ன, பன்னீர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் வந்து மாறும். அதை வடிகட்டினீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேஜாக பெரியும். ஒன்று வந்து சாலிடாகவும், ஒன்று வந்து லிக்விடாகவும் பெரியும். அந்த சாலிடாக பிரியுது பார்த்தீங்களா, அந்த இது வந்து பன்னீர் அந்த கேட்டகரியில் கூட போயிடும். இந்த லிக்விடாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் கேட்டகரியில் வரும். இந்த லிக்விடாக இருக்கிறதா நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, கிட்டியா ஆக்கி அதை பவுடர் ஃபார்ம்ல நமக்கு வந்து தராங்க. ஆனா இது ஃபேக்டரியில தயாரிக்கும் என்னன்னா, நம்மளுக்கு ஏற்ற ஃபிளேவர், அதாவது சாக்லேட்டு அந்த மாதிரியான ஒரு சில ஃபிளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தராங்க. ஏன்னா நம்ம நாக்கு வந்து ஃபிளேவர்ஸ்க்கு அடிமை, அதனால அந்த ஃபிளேவர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணி வந்து நமக்கு வந்து தராங்க. அவ்வளவுதான் இந்த வேவ் ப்ரோட்டீனோட தயாரிக்கிறது இந்த ப்ராசஸ் எல்லாமே. இந்த வேவ் ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட வெயிட்டை வந்து பவுண்ட்ஸாக மாற்றணும். அதாவது ஒரு 70 kg இருக்கீங்கன்னா அதை வந்து பவுண்டாக மாற்றணும். அதை அப்படி பவுண்டாக மாற்றுறீங்க அப்படின்னா 165 pounds வரும் உங்களோட வெயிட். 70 kg இருந்தீங்க அப்படின்னா 165 pounds வரும். அந்த 165 pounds வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா, 1 pound 1 gram ஆஃப் வேவ் ப்ரோட்டீன் வந்து எடுக்கணும். அதை அப்படி எடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 165 pounds 165 grams ஆஃப் கிடைக்கும். அதை நம்ம மடியோ, அதாவது ஒரு லிக்விட் கூட கலந்து, அதாவது தண்ணீர் பால் அந்த மாதிரியான ஒரு சில லிக்விட் கூட கலந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் நம்மளுக்குள்ளே வந்து ஆட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ப்ரோட்டீன் வந்து எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் உள்ள உணவு பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவாக, இப்போதைக்கு ப்ரோட்டீன் உள்ள உணவுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன உணவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன், முட்டை, சிக்கன், மட்டன் அந்த மாதிரியான உணவு தான் வந்து ப்ரோட்டீன் உள்ள உணவாக இருக்குது. இல்லைங்களா? இந்த பொருள் எல்லாமே நம்ம வாங்கணும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் ரொம்பவே ஹையா இருக்கும். அது அதை வந்து ஈக்குவல் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு வந்து வே ப்ரோட்டீன் வந்து ஆக்ட் ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 100 grams ஆஃப் வே ப்ரோட்டின் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து 73 grams ஆஃப் ப்ரோட்டீனும் 8 grams ஆஃப் கார்ப் தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ரோட்டீன் கார்ப் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்னன்னு. ஓகேங்களா? இதுதான் இருக்க போகுது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து ப்ரோட்டீன் அதிகமா கிடைக்கிறதுனால நம்ம வந்து வே ப்ரோட்டீன் சைடு வந்து அதிகமா போவோம்.
இந்த கார்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பு பற்றி நம்ம சொல்லிடலாம். கார்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவசியம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவசியம்தான். அப்புறம் ஏன் கார்பு மட்டும் அதிகமாக இதில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வந்து கார்பு எப்பவுமே கம்மியாக இருக்கும். ப்ரோட்டீன் பவுடர் வந்துட்டு வே ப்ரோட்டீன் வந்துட்டிங்கன்னா ஓகேங்களா. இந்த கார்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லியும் சாப்பிட்ற உணவு தான். அதாவது இந்தியன் மெனு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மெனுலேயே வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தில் ஃபுல்லாமே கார்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு கார்பு தேவைப்படாது, ப்ரோட்டீன் மட்டும்தான் தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து வே ப்ரோட்டீன் வந்து எடுக்கிறோம் ஓகேங்களா. அவ்வளோதான், பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வே ப்ரோட்டீன் எடுக்கிறதுனால சைட் எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வே ப்ரோட்டீன் எடுக்கிறதால சைட் எஃபெக்ட் எதுவுமே வராது. ஏன் அப்படின்னா, நீங்களுக்கு பால் உசிக்கிச்சு அப்படின்னா இந்த வே ப்ரோட்டீன் நல்லாவே நல்லாவே ஒத்துக்கும் ஓகேங்களா. அதனால இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிட்றதுனால சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே வராது ஓகேங்களா. நெக்ஸ்ட், இந்த வே ப்ரோட்டீன் வந்து எப்படி எடுக்கிறது, ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி எடுக்கணுமா இல்லை ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உங்க விருப்பம் தான், அது உங்களோட விருப்பம், நீங்க எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா உங்க வெயிட் உங்க பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். நீங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஜிம் ஒர்க் அவுட், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இந்த ரெண்டு டைம்ல எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா பட் என்னன்னா, உங்களோட பவுன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா. அவ்வளோதான், இதுல இருக்கிற வித்தியாசங்கள் எல்லாமே அவ்வளோதான். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அனுப்பிடலாம். இதுக்கு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் அப். மீன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.